அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு உற்சாகம் டிவி இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை பற்றி பார்க்க போகிறங்க ஒரு மனிதன் அப்புறமா சொர்க்கம் அல்லது நரகத்துக்கு போவான் அப்படிங்கிற விஷயம் நமக்கு நல்லாவே தெரியும் அதோட ஒரு ஆன்மா நரகத்துக்கு போனால் என்ன மாதிரியான தண்டனை நடைபெறும்னு நமக்கு நல்லாவே தெரியுங்க ஆனால் இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் அதாவது இறந்த பிறகு யமலோகம் போகிற இடைப்பட்ட காலத்தில் ஒரு உயிர் எப்படி இருக்கும் அதுக்கு என்ன நடக்கும் அப்படின்னும் அது எமலோகம் எப்படி போகும் எவ்வளவு தூரத்தில் அந்த யமலோகம் இருக்கு அப்படிங்கிறத பற்றினா சில தகவல்களை இந்த வீடியோ மூலிமா நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு மனிதன் இறந்ததுக்கு அப்புறமா அந்த ஆன்மாவுக்கு என்னென்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு விரிவா சொல்றதுக்காக ஒரு புராணம் இருக்குன்னு சொல்றாங்க அதுக்கு பேர் கருட புராணம் கருட புராணத்தின்படி ஒரு மனிதனுடைய ஆயுட்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவருடைய உயிரை எடுத்துவதற்காக தூதுவர்களை அனுப்பி வைப்பாராம் யம பயங்கரமான அந்த தூதுவர்கள் அதாவது யம சொல்லப்படுற அந்த தூதுவர்கள் மனிதனுடைய உடம்பிலிருந்து உயிரை பிரித்து அதை யமலோக கொண்டுட்டு போவாங்களாம் யமலோகம் அப்படிங்கிறத பூமியில இருந்து அதாவது பூலோகத்துல இருந்து எண்பத்தி ஆறாயிரம் கால தூரத்துல இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஒரு கால தூரம் அப்படிங்கிறது ஏழு கிலோமீட்டர் அப்படி பார்த்தா எண்பத்தி ஆறாயிரம் கால தூரம் அப்படிங்கிறது ஆறு லட்சத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற ஒரு உலகம் அப்படிங்கிறது தான் யமலோகம் இவ்வளவு தூரத்தையும் ஒரு நொடி பொழுதுல கடந்து நம்ம உயிரை கூட்டிகிட்டு போவாங்க அந்த யம தூதர்கள் அதாவது நம்ம உயிரை இவ்வளோ தூரத்தை செகண்ட் ஒரே ஒரு செகண்டில் கடந்து கூட்டிட்டு யமலோகத்தில் போய் விட்டுருவாங்களாம் யமலோகத்தில் போனதுக்கப்புறமா நம்ம உயிரை யமனுக்கு முன்னாடி நிறுத்துவாங்க அதை தொடர்ந்து இந்த யமதர்மர் அந்த தூதர்களை பார்த்து ஒரு கட்டளை இடுவாராம் இந்த உயிரை மறுபடியும் கொண்டு போய் அதே உடலில் விட்டுட்டு பன்னிரெண்டு நாட்கள் கழித்து திரும்ப கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு உத்தரவை யம தூதர்களுக்கு யம தர்மன் அதை தொடர்ந்து இந்த யம தூதர்களும் அந்த உடலுடைய ஜீவனை ஒரு ஒரு நொடிக்குள்ளே திரும்பவும் அது இருந்து அந்த வீட்டிலையே கொண்டு போய் விட்டுடுமா ஏன்னா அங்க அந்த இறந்த உடலை அவங்க தகனம் செய்யற மாதிரியான இறுதி சடங்குகளை செய்யறதை பார்த்து அழுது கதறி அழுமா அதுக்கப்புறமா அது வாழ்ந்த வீடுகளுக்கு போய் பசியோட முன்னாடி நின்று கதறி அழ ஆரம்பிக்குது அதுக்கப்புறமா அந்த ஜீவனுடைய பிள்ளைகள் அதுக்கு கொடுக்குற பிண்டத்தை சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு அந்த இடத்துலையே அது காத்திருக்குமா இப்படி பன்னிரெண்டாவது நாள் காரியத்தின் போது பிண்டத்தை சாப்பிட்டதுக்கப்புறமா அதுக்குன்னு அந்த ஜீவனுக்குன்னு ஒரு பிண்டம் மாதிரியான உயிர் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உருவம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கப்புறமா பதிமூணாவது நாள் திரும்பவும் இந்த யம பூமிக்கு வந்து அந்த பிண்டம் மாதிரியான உருவம் கொண்ட அந்த ஜீவனை அழைத்துட்டு வருவாங்க அப்படி அழைத்துட்டு வரும்போது அந்த ஜீவன் திரும்ப 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 தன்னுடைய வீட்டையும் தன்னுடைய பிள்ளைகளையும் பார்த்து கதருமாம் அழ தொடங்கிய அந்த பிண்டத்தை யமதூதர்கள் அழைத்துட்டு போக முற்படுவாங்க ஆனால் முன்ன மாதிரி ஒரு நொடியில யமது யம உலோகம் வந்துராதுங்க அந்த ஜீவன் யமலோகம் வரைக்கும் நடந்தே போகணும் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு நாளைக்கு இரநூத்தி நாற்பத்தி ஏழு காத தூரம் மட்டும்தான் அந்த ஒரு பிண்டத்தால உருவம் போகுமாம் இரவு பகல்னு பார்க்காம நடந்தே அந்த யமலோகத்துக்கு போகணுங்க போகிற பாதை ஒன்றும் அவ்வளவு சீராக இருக்காது கரடுமுரடான அந்த பாதையில் தன்னுடைய மனைவி மக்களோட வாழ்ந்து இன்புற்று அந்த நாட்களை நினைத்து பசியாலேயும் தாகத்தாலேயும் மெளிந்து சோர்வுற்று அந்த ஜீவன் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் யமலோகத்தை அடையுமா போகும் வழியெல்லாம் ஐயோ ஐயோன்னு கற்றுக்கிட்டு யம தூதர்களிடம் அடி வாங்கிட்டே அந்த ஜீவன் போகுமா நம்ம ஊர்லலாம் எப்படி நகரங்கள் இருக்கோ அதே போல் தான் யமலோகம் போகிற வழியிலேயும் பல நகரங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இருபத்தி எட்டாவது நாள் வரைக்குமே அதை இந்த நகரங்களை கடந்து தான் போகுமா இருபத்தி எட்டாம் நாள் அவங்க வீட்டில் வைக்கப்படுற பிண்டத்தை உண்டு யாம் யாமியாமி அப்படிங்கிற நகரத்தை அடைய முப்பது நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி ஒவ்வொரு மாதமும் அவங்களுடைய மக்கள் கொடுக்குற அந்த உணவான பிண்டத்தை உண்டு அவ்யாமி சௌரி குருபுரம் அப்படிங்கிற நகரங்களை கடந்தே யமலோகத்துக்கு போகுமாம் அதுக்கப்புறமா க்ரௌன்ஜம் அப்படின்னு சொல்லப்படுற நகரத்தில் ஆறாவது மாதத்தில் அவங்க கொடுக்குற அந்த பிள்ளைகளுடைய பிண்டத்தை உண்டு அவங்க வாழ்க்கையில் சந்தித்த மகிழ்ச்சியான தருணங்களை நினைத்து புலம்பி அழுதி கதறியபடியே அந்த ஜீவன் இருக்குமாம் இப்படி பொலம்பிக்கிட்டே இருக்க அந்த ஜீவனை யம தூதர்கள் அடித்து துன்புறுத்துவாங்களாம் அதை தொடர்ந்து அவங்க போகிற அந்த நேரத்தில் கொஞ்ச நேரத்துலேயே ஆயிரம் ஆயிரம் படகோட்டிகளாக இருக்கக்கூடிய தூதர்கள் வந்து அந்த ஜீவன்கிட்ட கேட்பாங்களாம் நீ பசு மாதிரியான தானங்கள் ஏதாவது செஞ்சுருக்கியா அப்படின்னு கேட்பாங்களாம் ஏன்னா அப்படி ஏதாவது தானங்கள் செய்திருந்தால் இந்த நதியை கடக்க இனிமையான ஒரு பயணத்தை நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு அந்த ஜீவன்கிட்ட அவங்க சொல்லுவாங்களாம் அப்படி எந்த விதமான தானத்தையும் நீ செய்யலை அப்படின்னா சாக்கடையை விட மோசமான அந்த ஏரியில் தள்ளி உன்ன நாங்கள் சித்திரவதை செய்வோம் அப்படின்னு அந்த தூதர்கள் சொல்லுவாங்களாம் இரத்தம் சீல் சிறுநீர் மலம்னு கலந்த அந்த நதியில் போட்டு உன்னை நாங்கள் சித்திரவதை செய்வோம் அப்படின்னும் அவங்க சொல்லுவாங்களாம் ஒருத்தங்க வாழும்போது பசுக்களுக்கான ஏதாவது ஒரு தானத்தை செய்யும்போது யமலோகத்துக்கு போகிற அந்த வழியில் இருக்க வைதிரநலி அப்படிங்கிற நதியை ரொம்பவே எளிதாக கடக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஒருவேளை நீங்கள் அதெல்லாம் செய்யலை அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமான ஒரு சூழ்நிலையை யமத்து ஏற்படுத்துவாங்க பசுதானம் அப்படிங்கிறது ஒரு பசுவை மனதார மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கறதே ஆகும் இப்படி தானமாக கொடுக்கற எல்லோருக்குமே இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாடு பசுதானம் அப்படிங்கிறத அந்த ஜீவன் செய்யலைனாலும் அவங்களுடைய மக்கள் செய்திருந்தா அந்த புண்ணியமும் இந்த ஜீவனையே சேரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஒருவேளை இது மாதிரியான தானத்தை நீங்கள் செஞ்சிருந்தீங்க அப்படின்னா அந்த நதியை கடந்து விசித்திரன் அப்படின்னு சொல்லப்படுற யமனுடைய சகோதரனுடைய நகரத்தை அடையலாம்னு சொல்றாங்க இப்படி விசித்திரன் அப்படிங்கிற யமனுடைய சகோதரனுடைய பட்டணத்துல அவன் புதல்வை படைத்த அந்த பிண்டத்தை சாப்பிடலான்னு நினைக்கும் போது அவனுடைய முன்னாடி ஆயிரம் ஆயிரமான பிசாசுகள் வந்து அந்த பிண்டத்தை பிடுங்கிட்டு போயிடுமா அப்போது அதிலிருந்து ஒரு பிசாசு சொல்லுமா நீ வாழ்ந்த காலத்தில் தானங்கள் ஏதாவது செஞ்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்காது உன் புதல்வன் படைத்த அந்த பிண்டத்தை நீ பசித்து ருசிக்கணும்னு ஆசைப்படும் போது இந்த மாதிரி நாங்கள் இதை பிடுங்கிட்டு போகாமல் இருந்திருப்போம் அப்படின்னு அந்த பிசாசுகள் சொல்லியிருக்காங்க இப்படி நம்ம வாழும் காலத்தில் நம்ம யாருக்குமே தானம் செய்யலை அப்படின்னா நம்ம எவ்வளோகம் போகும் வழியில் நமக்கு படைக்கப்படுற அந்த பின்னங்களை எல்லாமே இந்த பிசாசுகள் பிடுங்கி தின்னும் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி அந்த ஜீவன் அது செய்த பாவங்களையெல்லாம் நினைத்துக்கிட்டே அந்த நகரங்களை கடக்க ஆரம்பிக்கும் அதனால தான் ஏழு மாதங்கள் கழித்து நம்ம அந்த ஜீவனுக்கென ஒரு அன்னதான நிகழ்ச்சியை நடத்துகிறோம் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா தான் இருக்கும் அதுக்கப்புறமா இந்த ஜீவன் துத்தகம் அதத்தம் சீதாபுரம் அப்படிங்கிற மூன்று நகரங்களை கடந்து பனிரெண்டு மாதங்கள் கழித்து யம தூதர்கள் அதாவது அந்த பிண்டங்களை எல்லாம் உண்டதுக்கப்புறமா யம தூதர்களால் யமனுடைய உலகம்னு சொல்லப்படுற பனிரெண்டு சீரவனர்கள் இருந்த அந்த இடத்திற்கு போய் சேரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க பனிரெண்டு மாதங்கள் கடிந்து தான் இது வைவஸ்தவ பட்டினம் அப்படிங்கிற இடத்திற்கு போய் சேருமா இந்த இடத்துல யமனை பற்றின முக்கியமான தகவல்களை சொல்கிற வகையில் பன்னிரெண்டு சிவஸ்தாரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது யமலோகம் போய் நம்ம யமனுக்கு முன்னாடி நிற்கும் அந்த வேலையில் அங்கே பனிரெண்டு சிறவணர்கள் இருப்பாங்களாம் இந்த சிறவணர்கள் தான் நம்ம பூமியில் வாழும்போது செய்த பாவ புண்ணியங்களுடைய கணக்கை யமனுக்கு கொடுக்கக்கூடியவங்க இவங்க சொல்கிற கணக்கின்படி தான் நம்ம நரகத்துக்கு போகணுமா சொர்க்கத்துக்கு போகணுமா அப்படிங்கிறதே தெரிய வருது அது மட்டும் இல்லாமல் அந்த பனிரெண்டு சிறுவனர்கள் சொல்லக்கூடிய பாவம் மற்றும் நன்மைகளுடைய கணக்கின்படி அந்த ஜீவனுக்கான தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது で இப்படி ஒரு மனிதன் இறந்ததுக்கு அப்புறமா அவனுடைய ஜீவன் யமலோகத்துக்கு போகவே கிட்டத்தட்ட ஒரு வருடமாகுது இந்த ஒரு வருடத்திலேயே அந்த ஜீவன் படாத பாடுபட்டதுங்க அதுக்கப்புறமா யமலோகம் போய் அது அதுக்குரிய பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரியான தண்டனைகளை அனுபவிக்கணுமா இப்படி லோகத்தில் கொடுக்கக்கூடிய தண்டனைகள் ரொம்பவே கொடுமையானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது அதுங்களுக்கான பயரும் வைக்கப்பட்டு அது அதுங்களுக்குன்னு ஒரு நகரமும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதாவது நாம செய்யக்கூடிய பாவங்களை பொறுத்த மாதிரியான ஒரு ஒரு நகரம் இருக்குமா அந்தந்த நகரங்களுக்கு உரிய ஒரு தண்டனையும் அந்த நகரத்தில் கொடுக்கப்படுது இப்போ குறிப்பா ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா நம்ம தானம் செய்யல இல்ல மாடு மாதிரியான விஷயங்களை கொடுமைப்படுத்துகிறோம் அப்படின்னா அதுக்கான ஒரு நகரம் அந்த இடத்துல இருக்கு அந்த நகரத்தில் அந்த பாவத்திற்கான ஒரு தண்டனை அந்த நகரத்தில் மட்டும்தான் கொடுக்கப்படுது இப்படி மொத்தம் இருபத்தி எட்டு முக்கிய தண்டனை நகரங்கள் எமலோகத்தில் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நாம் ஞாபகம் வச்சுக்கணும் அதனால் நம்ம வாழும் காலத்தில் நம்மளால் முடிஞ்ச தானத்தை நம்ம செய்து நம்மளுடைய ஒரு ஒரு பாவத்தையாவது குறைக்க முயற்சி செய்யலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி